கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மகளிர் பயன்பெற மாதந்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமைத்தொகை. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். பாஜக அரசின் மீது வந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், 1.5 லட்சம் கோடி ஊழல் என்று முறைகேடு என்று சிஏஜி மத்திய கணக்கு தணிக்கைத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய இந்த ஊழல் அப்படிங்கிறது பாஜக அப்பழுக்கற்ற கட்சி என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய அந்த மாய முகத்திரையை கிழித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உச்சபட்சமாக G20 நாடுகளுக்கான அந்த மாநாட்டு பந்தல்லாம் ஒழுகி தண்ணி வந்தது வரைக்கும் நம்ம பார்த்தோம். பாஜகவும் ஊழலும் அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நேரத்தில் இந்தியாவில் ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைவர் இன்னைக்கு நட்டா இருக்கார் இல்லையா, ஜே பி நட்டா, இதுக்கு முன்னாடி அமித்ஷா இருந்தார் பாருங்க, அந்த மாதிரி பொறுப்பில் இருந்த ஒருவர் ஊழல் வழக்கிற்காக தண்டிக்கப்பட்டார்னா அவர் பாஜகவுடைய தேசிய தலைவர் பங்கார் லட்சுமணன் மட்டும்தான். அப்படி நிறைய ஊழல்களை பற்றி நம்ம பேச வேண்டி இருக்கிறது, மக்களுக்கு மறந்து போயிடுச்சு, அதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய கடமை தமிழ் கேள்விக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய முந்தைய ஆட்சி காலங்கள், வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்து அதை உன்னிப்பாக பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவரால் தான் இதை பேச முடியும். அந்த மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் அவர்கள் பாஜகவினுடைய ஊழல்களை முற்று முழுவதுமாக நம்மோடு அலசி ஆராய இருக்கிறார். வணக்கம் சொல்லி பண்ணிப்போம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு தூய்மையான கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து என்ன தவிர அவ்வளோ பேரும் ஊழல்வாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து அந்த சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் வச்சு மிரட்டுறது பாஜக தொடர்ச்சியாக நடக்குது, இப்போ வரைக்கும் நடக்குது. குறிப்பாக இப்போ அமலாக்கத்துறை அவங்க வந்து பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பாஜகவுடைய ஊழல்களை மாதிரி ஒரு இமாலய ஊழல்கள் வேறு எதுவுமே கிடையாது. ரஃபேல் விமானத்திலேருந்து சவப்பெட்டி இராணுவத்துக்கு வாங்கினது அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது, மக்களுக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ பாஜகவுக்கும் ஊழலுக்கும் தொடர்பே இல்லையா? பாஜக எவ்வளோ பெரிய ஊழல் கட்சி? இன்றைக்கி இல்லை, வாஜ்பாய் காலத்திலே ஊழல் நடந்திருக்கு. வாஜ்பாய் காலத்தில் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த ஒரு பங்கார் லட்சுமணன் இந்த டிஎன்ஏன்ற ஒரு பத்திரிகை நடத்தின ஸ்டிங் ஆப்ரேஷனில் அவர் கத்த கத்தையாக லஞ்சம் வாங்கினது வீடியோவே வந்துச்சு வெளியில். அதன் பிறகு அவர் அந்த பதவி இழக்க வேண்டியதாக போச்சு. அதுவும் இராணுவத்துக்கு தளவாடங்கள் வாங்குறதுக்கு. ஆமாம், இவங்க தேசபக்தியாளர்களும் பேசுவாங்க, இராணுவ தளவாடம் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் தரேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து அவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்றதை நிரூபிச்சிருக்காங்க. சிங் ஆப்ரேஷனில் அவர் நிரூபித்து வீடியோவே வெளியில் வந்துச்சு. அது போகுதுன்னா உள்ளபடியே இது ஸ்டிங் ஆப்ரேஷன், உள்ளபடியே ஊழல் நடந்துச்சு. கார்கில் போர் நடந்தது இல்லை? ஆமாம். அதில் வீர மரணம் அடைந்த வீரர்களுடைய சவப்பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த சவப்பெட்டி வாங்கி அப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ், ஆமாம், அவர் இராணுவ அமைச்சர், இராணுவ அமைச்சர், அந்த சவப்பெட்டி வாங்கியது ஊழல். ஏங்க எதில் ஊழல் பண்ணுறதுன்னு ஒரு இராணுவத்தில் இறந்த சவத்தில் கார்கில் போரில் இறந்த இராணுவ வீரர்கள் உடல்களை எடுத்து செல்வதற்கான அந்தந்த ஊருக்கு அனுப்புவாங்க இல்லையா சவப்பெட்டியில் வச்சு, அவங்க சொந்த ஊருக்கு, அந்த சவப்பெட்டி வாங்கியதில் ஊழல். இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இவங்க தேசபக்திக்கு சொந்தக்காரர்கள், மொத்த குத்தகையாளர்கள் இவங்க தான் தேசபக்திக்கு, எதில் ஊழல் பண்ணுறதுன்னு சாவில் கூட வேணா காசு அனுப்பிங்க. ஆனால் இதில் தண்டிக்கப்பட்டார் பங்கார் லட்சுமணன் வந்து, அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டார்ல, பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க, பதவியிலிருந்து கோர்ட்டு வந்து அவருடைய குற்றவாளிங்கிற அந்த அதை வந்து நிரூபிச்சது. ஆமாம், நீதிமன்ற தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். இவர் இந்த மாதிரி இந்த சவப்பட்டி உணர்ந்து மிகப்பெரிய அசிங்கம், அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு, விசாரிக்கவும் இல்லை, யாரும் தண்டிக்கப்படவும் இல்லை, அப்படியே அமுக்கப்பட்டு அப்படியே போயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகாவில் எடியூரப்பா முதல்வராக இருந்தபோது, ஆமாம், ரெட்டி பிரதர்ஸ், ரெட்டி சகோதரர்கள், ரெட்டி சகோதரர்கள், இந்த சுரங்க ஊழல், ஆமாம், ஜனார்த்தன ரெட்டி 1000 கோடி ஊழல். அதுக்கு பிறகு அதில் எடியூரப்பா மிக ஊழலில் சிக்கினார், இருந்தால் அவர் கட்சி விட்டு அவரை நீக்கினாங்க, அவர் தனி கட்சி தொடங்கினார், அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க, எல்லாம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போன தேர்தலுக்கு முன்பே பிஜேபி ஆட்சியில் 40% ஆமாம் போட்டு போஸ்ட் அடித்தாங்க. 40% வந்து கான்ட்ராக்டர்கள்ட்ட 40% கமிஷன் கேட்குறாங்கன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டி அவங்க வந்து வாஜ்பாய்க்கே கடிதம் எழுதினாங்க. அந்த கான்ட்ராக்டர் அசோசியேஷன்லேருந்து 40% கமிஷன் கொடுத்தாங்க மோடிக்கு. ஆமாம், பிரதமருக்கு மோடிக்கே கடிதம் எழுதினாங்க. அவர் பார்த்துட்டு ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல, எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு நேர்மையானவராக இருந்தால் பசவராஜ் பொம்மையை மாற்றிருக்கணும்ல, ஆமாம், குறைந்தபட்சம் அந்த துறை அமைச்சர்களை மாற்றிருக்கணும்ல, எதுவும் செய்யலை. அதில் கொடுமை என்னன்னு சொன்னால் ஒரு ஆள் 2 கோடி ரூபா கடனை வாங்கி கான்ட்ராக்ட் எடுத்து வேலையை முடிச்சிட்டார், 80 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அந்த 2 கோடி செக்கு பாஸ் பண்ணுவான்றான். அவன் ஏற்கனவே கடன் வாங்கி போட்டிருக்கா, 2 கோடிங்கிறதுலாம் பெரிய கான்ட்ராக்டர் கிடையாது, சாதாரண கான்ட்ராக்டர் தான் இருக்கும். 80 லட்சம் ரூபா
கொடுத்தவர் தான் செக்கை பாஸ் பண்ணுவான்றான். ஓகே, அவன் 80 லட்சம் வாங்க முடியாமல் 2 கோடி கடனை அடைக்க முடியாமல் இந்த 40% பர்மிஷன் கேட்டாங்க, அதனால தான் அந்த கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு நான் செத்து போகிறேன்ட்டு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். தற்கொலையை பண்ணிக்கிட்டான் இந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி. அதில் தான் அந்த மாதம் ஜனங்க வந்து அடித்து வெளியில் அனுப்பிச்சது. ஓடி அங்கே போய் பசவராஜ் பொம்மைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலையே. ஆமாம், ஹனுமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு. எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, அனுமான ஓட்டு போடுங்க. இங்க வந்து பஜ்ரங் தள்ள வந்து தடை செய்வோம், மதக்கலவரத்தோடு பஜ்ரங் போட்டு அங்கே தடை செய்வோம் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தது. உடனே அடடா அனுமாரை வந்து கேவலப்படுத்திட்டாங்க. ஜெய் பஜ்ரங் தல் வாலி அப்படின்னு ஓட்டு போட்டுட்டு கோஷம் போடுங்க. ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மதச்சார்பாக போய் சொல்றதும் பிரச்சாரம் பண்றதும் மத உணர்வு தூண்டுறதும் இதெல்லாம் பெரிய ஒரு அட்டூழியம். அது பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லாதவங்க தான் அதெல்லாம் செய்வாங்க. இப்போ நீட் விவகாரத்தை பற்றி பேசும்போது கூட சார், நமக்கு இந்த வியாபம் ஊழலும் பல பேருக்கு மறந்துடுச்சுல. வியாபம் ஊழல் வந்து பெரிய மிகப்பெரிய ஊழல். அது TNPSC மாதிரி அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு மத்திய பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் அதில் பார்த்தீங்கன்னா 40 பேர் முக்கியமான சாட்சிகள் மர்மமான முறையில் செத்துப்போம். 40 பேர் மர்மமான முறையில் இருந்து போய், 40 பேர் மர்மமான முறையில் முக்கியமான சாட்சிகளாக இருந்து மர்மம் செத்து போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பான, அதாவது தனியார் மெடிக்கல் கல்லூரிகள் குறிப்பாக பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கறதை ஏற்பட்ட ஊழல் தானது கொடுக்கறது. இந்த மாதிரி TNPSC மாதிரி அங்கே எக்ஸாம் எழுத வேலைக்கு அதுலேயும் ஊழல் பண்ணி அதை வந்து 40 பேர் அதில் முக்கிய சாட்சிகள் மர்மமான முறையில் செத்து போனான். ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, 40 பேர் செத்து போயிருக்கான். அதை பற்றி விசாரணையில் அப்படியே அமைக்கிட்டாங்க, எதுவும் நடக்கல. நீங்கள் மர்ம மரணம்னு ஒன்று எனக்கு இன்னொரு மர்ம மரணம் நினைவு வருது. நீதிபதி லோயாவுடைய மரணத்தில் இன்னமும் மர்மம் இருக்கிறதுன்னு அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க. குஜராத்தில் போலி என்கவுண்டர் சராபுதீன் கொண்டாங்க. போலி என்கவுண்டர் உள்துறை அமைச்சர் வந்து அங்கே குஜராத் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த வழக்கு அங்கே நடந்ததுன்னா நேர்மையாக நடக்காது சொல்லிட்டு அது போலி என்கவுண்டர்னு முடிப்பட்டாங்க. அது நேர்மையாக நடக்காதுன்ட்டு மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. இது லோயா விசாரித்தவர், அவர் ஒரு ஹோட்டலுக்குள்ள மர்மமாக செத்து கிடக்கிறாங்க. இந்த மாதிரி கொலைக்கு பாதகம், ஆனால் அவங்க குடும்பத்தினரே சொன்னாங்க அவருக்கு மிரட்டல் வந்துச்சுன்னு சொன்னாங்க. மிரட்டல் வந்து சொன்னாங்க. கொலை பாதகங்களுக்கும் தொடர்புடைய கட்சி தான் பாஜக. அது விசாரணை நடத்த தெளிவாக யார் கொண்டா எது எல்லாம் செத்தான்னு வரணும்ல, எந்த பெரிய விசாரணையும் நடக்கலை. அந்த போல் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த இது நடந்துச்சுல்ல 2002 கலவரத்தில் ஒரு 2000 கொண்டாங்களே கோத்ரா தொடர்ந்து நடந்த கலவரம், அது ஒரு SP வெளியில் வந்து சொல்லிட்டார். ஆமாம், பிரதமர் ஒரு மீட்டிங் போட்டு 24 மணி நேரத்துக்கு போலீஸ்லாம் கையை கட்டிட்டு இருங்க எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு தான் அந்த சங்கி கும்பல்லாம் போய் பல பேரை கொலை பண்ணது. முஸ்லீம்கள் 2000 படுகொலை பண்ண இல்லை, இனப்படுகொலை தான் அது உண்மையிலே அதை செஞ்சாங்க. அது எங்களை கையை கட்டி இருக்க சொன்னாருன்றதை ஒரு SP வெளியில் சொல்லிட்டாரு. அந்த ஆள் இன்றைக்கி வரைக்கும் வேறு ஏதோ நார்மல் நர்காட்டிக் கேஸில் போட்டு உள்ளே இருக்கார் ஜெயிலில். இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கார் அந்த SP. போலீஸ் SP உண்மையை சொன்னதுக்காக இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். இவங்க யோகிதை இதுதான், முழுக்க பழிவாங்கும் அரசியல் தான், பழிவாங்கும் அரசியல் தான். நான் அது அது பக்கம் இப்போ மோடி ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த CAG ரிப்போர்ட்டு மொத்த முகத்திரையை கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே ரஃபேல் ஊழல், எஸ் ரஃபேல் விமானம் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விலை நிர்ணயித்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் உங்களை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடு, மீதி தொழில்நுட்பத்தை கொடு, எங்கள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட் பெங்களூரில் இருக்க HAL அதில் நாங்கள் செஞ்சுக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆயிடுச்சு. இவங்க வந்த உடனே அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிட்டு அதுக்கு கண்ணாபின்னான் விலையேற 3 மடங்கு விலையை ஏற்றி பன்மடங்கு அதிகமான விலை கொடுத்து, அதாவது எளிமைக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 100 ரூபான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஆமாம், அதே பொருளை கிட்டத்தட்ட பன்மடங்கு, ஒரு உதாரணத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அதே பொருளை வாங்குறாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அதில் வந்து நாங்கள் நவீன தொழில்நுட்பங்கள்லாம், அது ராணுவ ரகசியம் வெளியில் சொல்லக்கூடாதுட்டா, என்னடா நவீன தொழில்நுட்பம் புகுத்திருக்கேன்னு கேட்டால் அது ராணுவ ரகசியம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஏதோ அந்த தசாட் நிறுவனம் வந்து இவங்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக தயாரித்து கொடுக்குற மாதிரியும் இது நமக்கு விமானத்தில் என்ன இருக்குன்னு வேற உலகுக்கே தெரியாதுன்ற மாதிரி ஒரு கதை கட்டுறாங்க. அது கிடையாது, அவன் எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான் கொடுக்குறான், எல்லா நாட்டுக்கும் தெரியும். இப்போ அங்கே வந்து இந்த வழக்கில் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அங்கே ஒரு கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. ஃப்ரான்ஸில் இன்னும் வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. என்ன கே இது பண்ணால் வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்தப்ப அந்த
ஃபைல்லாம் காணாம போயிடுச்சுங்க. காணாம போயிடுச்சுட்டாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துலேயே ஃபைல் காணல. அமைச்சகத்துலேயே ஃபைல் காணாம போச்சுன்னா நம்ப முடியுதா? பத்தாயிரத்துக்கு இதில் சிலதெல்லாம் வந்து இராணுவ ரகசியம், நாங்கள் நாட்டின் பாதுகாப்பு சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, ஊழலே இல்லை. இதுல அதானிக்கு வேற அம்பானிக்கு வேற கொண்டு போய் கொடுத்தாங்க அனில அம்பானி. அதுல அந்த விமானம் தயாரிக்கக்கூடிய 36,000 கோடி கான்ட்ராக்ட அனில் அம்பானிக்கு அனில் அம்பானி நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த ஒரு 3-4 மாசத்துல அந்த நிறுவனம் அனில் அம்பானி நிறுவனமே திவாலாகி போச்சு. இல்ல, அவருக்கு கொடுக்கும் போதே அது திவாலான நிறுவனம் தான். கடன்ல இருந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து திவாலாக இருக்கக்கூடிய அனில் அம்பானியோட நிறுவனம் அதுக்கு தான் கொடுத்தாங்க. அறிவிப்பு வரல. ஆமா, அதுக்கு தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்து கடைசியில அது ஒண்ணுமே பண்ண முடியாது, நிறுவனமே திவாலாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு அவரை காப்பாத்துறதுக்காக கொடுத்தாங்க. அரசு நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணி அவருக்கு 36,000 கோடிக்கு அங்கே கொடுத்தாங்க. அது ஊழல் இல்லையா? இது மாதிரி ரஃபேல் ஊழல் இது போல் நடந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சிஏஜியில் கொடுத்துருக்கு. அதோட இன்னும் இருக்க எலக்ட்ரல் பாண்டு. ஐயோ, அது பெரிய எலக்ட்ரல் பாண்டுன்றது மிகப்பெரிய ஊழல். என்னென்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அவன் போய் ஒரு 100 கோடி 200 கோடி 1,000 கோடிக்கு எஸ்பிஐயில் எலக்ட்ரல் பாண்டுன்னு வாங்கிடுவான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கிட்டு யார் எவ்வளோ கோடிக்கு வாங்கினான்னு ஸ்டேட் பேங்க் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து அது யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம், எந்த கட்சிக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த கட்சி வந்து பேங்க்கில் போட்டு அதை கேஷாக பண்ணிக்கலாம், அந்த பாண்டை கொடுத்து. அதுதான் அதை வந்து இந்த வாங்கின கட்சியும் யாருக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கணும் சொல்ல வேண்டியதில்லை. கொடுத்த நிறுவனமோ யாருக்கு எவ்வளோ கொடுத்தும் சொல்ல வேண்டியதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 57% எலக்ட்ரல் பாண்ட் வந்து பிஜேபிக்கு தான் போயிருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட 9 கோடியில் உங்கள் 5,000 கோடி 9,000 கோடி மொத்தம் பாண்டு ஒரு வருஷம் விற்றதில்ல போன தேர்தலுக்கு முன்பு. இதில் 5,000,000 கோடி வந்து பிஜேபி போயிருக்கு. உங்களுக்கு ஏன் சும்மாவையாக கொடுக்குறான்? ஒரு வெளிப்படைத்தன்மை வேணுங்கள்ல. ஒரு நிறுவனம் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குதுன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். எவ்வளோ கொடுத்தா என்னன்னே தெரியல, நீ அவனுக்கு எவ்வளோ சாதகம் பண்ணியிருப்பப்ப இல்லையா? அது அதில் இன்னொரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 ஆண்டுகளில் உலகின் பணக்கார கட்சியாக பாஜக கட்சியாக மாறியது. 100 ஆண்டு மேல இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் சில 100 கோடிகளோட நிக்க, சில 100 கோடிகள் தான் இருக்கு. இவன் 1,000,000 கோடி போயிட்டா. அப்ப வந்து 5,000,000 கோடி உங்களுக்கு கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்கு பிஜேபிக்கு. அது எலக்ட்ரல் பாண்ட் ஒரு ஊழல். இன்னொரு பெரிய ஊழல் வந்து பிஎம் கேர்ஸ். ஐயோ, பிஎம் கொரோனா வந்ததுங்க. அந்த எப்படி அந்த இதுல சவப்பெட்டியில் ஊழல் பண்ணானோ அதை விட கொடுமையானது இந்த மக்கள் செத்துக்கிட்டு கொரோனாவில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உதவிக்கணும், பணம் கொடுங்கன்னு கேட்டார் பிஎம் கேர்ஸ். பிஎம் கேர்ஸ்னு நம்ம என்ன நினச்சோம், பிரதமர் நிவாரண திட்டத்துக்காக தான் வச்சுருக்காங்க போல. இது முதல்ல நிவாரண நிதினு இருக்கும் இல்லையா, அது போல் கொடுத்தாங்க கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு டாட்டாவே 1,500 கோடி விட்டார். ஆமாம், அதில் என்ன ஒன்றே ஒன்றுன்னா, அதில் வந்து பிரதமராக இருக்கும் மோடி தான் அதுக்கு தலைவர், பிரதமர் தலைவர் கிடையாது. பிரதமர் தலைவர் ஆவார் அப்படி இல்லை, மோடி அதுக்கு தலைவர். இப்ப நாளைக்கு வேற பிரதமர் மாறினாலும் இதுக்கு மோடி தான் தலைவரா இருப்பாரு. ஆமா, மோடி தனியார் அறக்கட்டளை, தனியார் அறக்கட்டளைன்ட்டான். அப்ப மக்கள் சேர்ந்து 1,000,000 கோடி ரூபாய் சொல்லிச்சு. நீங்க வச்சிருக்கீங்க நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், அப்புறம் ரத்தன் டாட்டா ஒரு உறுப்பினராக போட்டிருக்காங்க. பேரு ஒன்றிய அரசினுடைய திரை வெப்சைட், ஒன்றிய அரசுடைய வெப்சைட், பிரதமர் படம் எல்லாம் போட்டு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம், அரசுக்காக தான் செய்கிறாங்க, அரசு சார்பில் ஒரு அறக்கட்டளை மாதிரி தொடங்கியிருக்காங்க. போட்டு அது ஒரு ஃபண்டு பிஎம் கேர்ஸ்னு போட்டு அறக்கட்டளையும் கூட அவங்க சொல்லலை, பின்னால் தான் தெரிஞ்சது அறக்கட்டளைன்னு சொல்லி. அந்த மாதிரி பணத்தை வசூல் பண்ணி மக்கள் பணத்தை வந்து கம்பல்சரியாக வாங்கி, நீங்கள் இல்லைன்னா ஏங்க ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்க போகிறீங்க? அரசு ஊழியர்கிட்ட வாங்கி, அரசு ஊழியர்கிட்ட அரசு ஒரு நாள் சம்பளம், அரசு நிறுவனங்களை சிஎஸ்ஆர் ஃபண்டு மொத்தம் அப்படியே கொடு சொல்லி இவ்வளவு வாங்கி இன்னைக்கு 12,000 கோடி அதில் என்ன ஆச்சுன்னே தெரியல. இது மாதிரி வந்து அதில் ஊழல் பிஎம் கேர்ஸில். ஓகே, இப்போ சிஏஜி வந்திருக்கு, 7,50,000 கோடி 7,50,000 கோடி. ஒரு விஷயம் அதில் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது, சிஏஜி அறிக்கை என்பது நாங்கள் விளக்கம் கொடுத்துருவோம் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அறிக்கை எப்படி தயாராகும் தெரியுங்களா? ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கங்க, அங்கே வந்து ஆடிட் பண்ணுவாங்க சிஏஜி அதிகாரிகள், வந்து ஆடிட்டர்ஸ் வந்து ஆடிட் பண்ணுவாங்க.
அப்போ எது இதெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வருதோ ஒரு பேரை அப்படியே எழுதி வச்சுட்டே வருவாங்க. ஒரு 15 சந்தேகம் எழுதுறச்சுன்னு வச்சுங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்ட் இன்ஜினியர் லெவலில் உட்காந்து டிஸ்கஷன் போகும். ஓகே, அவங்க அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அது அக்செப்டபிளாக இருந்தது. சரி, இந்த சந்தேகம் பண்ணுறாங்க, தெளிவுபடுத்திட்டாங்க, ஓகே அடிச்சிருவாங்க. அதில் ஒரு 15 சந்தேகம் போச்சுன்னா அதில் என்ன ஒரு 10 சந்தேகம் அவங்க அதிலேயே தெளிவுபடுத்திடுவாங்க, கட் பண்ணுவாங்க. இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து செகண்டரி லெவலுக்கு போகும். ஓகே, அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர், அண்டர் செக்ரட்டரி, இந்த மாதிரி டெப்டி செக்ரட்டரி அவங்க லெவலில் ஒரு டிஸ்கஷன் போகும். அவங்க சில விளக்கங்கள் கொடுப்பாங்க, அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு சில அதை கட் பண்ணிடுவாங்க. ஓகே, சந்தேகங்களை எந்த விளக்கம் கொடுத்தும் ஏற்க முடியாதல் தவறு நடந்திருக்கு அப்படின்ற பிரைமா பேசி அவங்களுக்கு வலுவான சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அறிக்கையாக கொடுக்குறாங்க. மத்திய சிஏஜி அறிக்கையாக மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஓகே, இதில் நீங்கள் இந்த 2G கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு நம்ம கவனிக்கணும். என்னன்னு சொன்னால், அந்த ஸ்பெக்ட்ரம் 2G ஸ்பெக்ட்ரம் ஏலம் விட்டதில் 176,000 கோடி அரசுக்கு இழப்பு அப்படின்றாங்க. என்னன்னா, இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்னு கொடுக்காம கோடி அரசுக்கு வருமானம் வந்திருக்கும், அரசுக்கு வரக்கூடிய வருமானம் இழப்பா போயிடுச்சு. அதுவும் யூகம்தான். ஆமா, யூகம்தான். அதுக்கு பிறகு அந்த ஏலத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டவங்க, அந்த கொடுத்த அலாட்மெண்ட்ல கேன்சல் பண்ணி ஏலம் விட்டாங்க. ஆமாமா, ஏலம் விட்டு 30,000 கோடி 40,000 கோடி தான் போச்சு. அவ்வளவுதான் போச்சு. உங்க 1 லட்சம் 1 லட்சம் கோடி கூட வரல, அவ்வளவு தூரம் வேண்டாம். இப்ப 5G ஏலம் விட்டாங்கல்ல, 4.5 லட்சம் கோடியிலேருந்து 5 லட்சம் கோடி வரைக்கும் அரசுக்கு வருவாய் வரும். நாங்கள் 2 லட்சம் கூட வரலையே. அவ்வளோதான். 5G இப்போ 2G நீங்கள் 176,000 கோடி சொன்னீங்க. 5G இதுக்கே 4.5 லட்சத்துல 5 லட்சம் வரும்னு அரசே சொல்லிச்சு, ஆனால் வரல. அப்போ அதில் என்ன நடந்திருக்கு? ஓகே, ஊழல் நடந்திருக்கும்ல, கண்டிகேட் பண்ணிவிட்டு ஊழல் நடந்திருக்கும்ல, அது எத்தனைன்றது வெளியில் வரல. அது வந்து 2G சொன்னது என்னென்னா, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கொடுத்துருக்க 2G-னா அரசு பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. ஓகே, புரியுதுங்களா? ஒரு துவாரகா சாலைக்கு 1 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு 18 கோடி ரூபாய் அரசு வந்து ஒப்புதல் கொடுக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 252 கோடி ஒரு கிலோமீட்டர் சாலை போடுறதுக்கு. அப்போ என்ன, அது 14 மடங்கு, 1400% அதிகரிக்குது. பொதுவாக ஒரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விடுறாங்கன்னு வச்சுங்கன்னா, ஒரு 5% கூட போச்சுன்னு சொன்னால் அந்த சீஃப் இன்ஜினியரெல்லாம் ஓகே பண்ணிடலாம். இல்லை 10-15 வருதுன்னு சொன்னால் செக்ரட்டரி லெவலுக்கு போகணும். இது 18 கோடியிலேருந்து 250 கோடி 1400% வா, யார் ஓகே பண்ணுது? யாருமே ஓகே பண்ணல. அமைச்சரவை கூட ஒப்புதல் வாங்கலை. ஓகே, செலவு பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் பாருங்கள். அரசு ஒப்புதலே பெறாமல் அரசு பணம் செலவிடப்பட்டு விட்டது. இப்போ இதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அயோத்தி ராமர் கோயில் இந்த உகாரம் வந்துச்சு. ராமர் கோயிலுக்கு நிலம் வாங்கினாங்க பார்த்தீங்க. ஆமாம், இன்னைக்கு வாங்குறேன் நாளைக்கு விற்றுறான். சில மணி நேரத்தில், நாளைக்கு இல்லை, 4 மணி நேரத்துக்குள்ளே விற்றாங்க. 4 மணி நேரத்தில் விற்றுறாங்க. பல கோடி ரூபாய்க்கு அதிகமாக விற்கிறாங்க. அதுவே பெரிய ஒன்றும் இல்லை. அது ராமர் கோயில் கட்டணம் சொல்லி ஒரே பத்திரப்பதிவு வெளியிடும். அப்படியே இங்கே மாற்றி, இங்கேருந்து அங்கே மாற்றும் போது அப்படியே லாபம். அதில் ஊழல். இந்த சிஐஜியில் இன்னொரு ஊழல் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரத் மாலா திட்டம்னு சொல்லி சாலை 34,000 கிலோமீட்டர் சாலை போடுறதுக்கு 15,000 கோடி ஒதுக்குறாங்க முதல்ல. அதுக்கு பிறகு அது 10 லட்சம்னு சொல்லி 32,000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த 32,000 கோடி செலவாயிடுச்சு, ஆனால் சாலை போடப்பட்டது 23,000 கிலோமீட்டர் தான். ஐயோ, இன்னும் 16,000 கிலோமீட்டர் சாலை போடலை. அதுக்கு அந்த 23,000 கிலோமீட்டருக்கு 32,000 கோடி செலவாச்சு இல்லையா, அந்த அதை கணக்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரூபான்னு கணக்கு போட்டு மீதி இருக்க 11,000 கிலோமீட்டருக்கும் பணம் ஒதுக்குறாங்க. அதில் மேஜர் பார்ட்னர் அனுபவம் உள்ளவனாக இருக்கணும். சரி, பல ஆண்டுகள் அந்த துறையில் அனுபவம் உள்ளவனாக இருக்கணும். இந்த அதானிக்கு தான் இந்த 34,000 கோடி 34,000 கிலோமீட்டர் ரோடு போகிறதுக்கு கொடுத்தாங்க. அவர் ஒரு 3-4 பேரை கூட சேர்த்துக்கிட்டாரு. அதில் வந்து அதானிக்கு ரோடு போட்ட அனுபவம் கொஞ்சமும் கிடையாது. ஆனால் 74% பார்ட்னர் அதானி. ஸோ தொடர்ச்சியாக இந்த 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 மீதி 26% 3-4 கம்பெனிகள். அப்போ வந்து கொஞ்சமும் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கிட்ட 74% மேஜர் பார்ட்னர் நிறுவனத்துக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்ததே தப்பு, அதே முறைகேடு. அப்போ அவன் ரோடு போட்டானா எந்த லட்சத்தில் இருக்கும்?
ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல கேப்பாருன்னு பிரதமர் வரமாட்டேங்கிறாரு, அதானிங்கிற பேரை சொல்ல மாட்டோம். அதானி நிறுவனத்துல 20,000 கோடி வந்து வெளிநாட்டுல இருந்து வருதுங்க, இங்க இருந்து போய் வந்திருக்கு, இங்க இருந்து வெளிநாடு போய் திருப்பி உள்ள வந்திருக்கு, திருப்பி அதானி நிறுவனத்துக்கு வந்திருக்கு. அது யார் பணம் கேக்குறா ராகுல் காந்தி? 20,000 கோடி. 20,000 கோடி செபியில ஊழல முறைகேட்டுனா செபியை விசாரிச்சுக்கிட்டாங்க. செபி வந்து விசாரிக்குது, ஒரு அதிகாரியை போட்டு செபி விசாரிக்குது, அவன் விசாரிச்சு எந்த தவறும் முறைகேடு நடக்கலன்ட்டு கிளீன் சிட்டு கொடுத்துறான். லக்ஷ்மின்னு ஒரு லேடி, அது ஒரு 5,000 கோடி போச்சு. அது என்னன்னா யாரோ எனக்கு கடவுள் சாமியார் சொன்னாருங்குது. ஆமா, இதுல பங்கு சந்தையில சாமியார் சொன்னாருன்ட்டு சித்ரா லட்சுமணன் அந்த அம்மா ஊழல். அது வெளியில அந்த அம்மா போட்டோ இது வரைக்கும் வெளில வரல பாருங்க, வரவே இல்லை, ஒரு படம் கூட வரல. கனிமொழி மேடத்துக்கு ஒரு ஜெயிலுக்கு போகும்போது என்ன போடு போட்டானுங்க, ஒரு போட்டோ கிடையாது. அதுல கூட இன்னொரு இது, நான் முதல்ல நடுல ஒரு இடைச்சர்கள் விட்டு திரும்ப ஆரம்பிச்சோம். கனிமொழி மேடத்துக்கு போட்டாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா வந்து டான்சி நிலத்தை வாங்கினது தவறு. ஆமா, அந்த கையெழுத்தே நான் போடலன்னாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் நிலத்தை பெரிய பொய், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, அரசு நிலத்தை ஒரு முதல்வர் வாங்கியது தவறு, உங்க மனசாட்சிப்படி கேட்டு பாருங்க, நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க, வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டாங்க. சரின்னு சொல்லி நிலத்தை திருப்பி கொடுச்சு அந்த அம்மா வந்து விடுதலை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ஜெயிலுக்கு அனுப்பல. ஆமா, பண்ணுனது தப்புன்ட்டான். ஆமா ஆமா, தப்பு பண்ணா தண்டனை உண்டு இல்ல, ஆனா வீட்டுக்கு போங்க, ஆனா வீட்டுக்கு போங்க, உங்க மனசாட்சி படி கேட்டு பாருங்க. சூப்பர்ல. ஆமா, இப்ப இதே இது 2G 200 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு கடன் வாங்கினாங்க. அது என்ன சொல்றான், அது ஊழல், கடன் கடன் வாங்கல நீங்க. ஆனால் இந்த வழக்கெல்லாம் பதியும் முன்பே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி கொடுத்துருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட் வந்தது, வந்து போதேவா இவங்க திருப்பி வட்டி மூலமா திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், சிபிஐ நீ கடன் வாங்கல, நீ பணத்தை வந்து லஞ்சமா வாங்கிட்டு கேஸ் ஆகும்னு தெரிஞ்சு பயந்து போய் திருப்பி கொடுத்துட்ட வட்டி முதலுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுடைய வாதப்படி லஞ்சம் வாங்கினதாவே இருக்கட்டுங்க, வழக்கு பதியும் முன்பே கொடுத்துட்டாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த இதுல ஒன் ஆஃப் த டைரக்டரா அப்ப இன்னும் சொல்லப்போனா, அப்ப கனிமொழி மேடம் டைரக்டா இல்ல, கிடையாது, முதல்ல இருந்தாங்க. அப்ப அந்த பணம் பரிவர்த்தனை நடக்கும் அவங்க இல்ல, அப்படி இருந்து அவங்க கைது பண்ணாங்க, பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா சித்ராலட்சுமணனுக்கு கோர்ட்டு கேஸ் கோர்ட்லாம் சொல்லல, வழக்கு எல்லாம் போடும் முன்பே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டாங்க. வழக்கு போட்டு அந்த டான்சில இருந்து வாங்கினது நான் இல்ல, நான் கையெழுத்து போட்டது யாங்க என் கையெழுத்து கிடையாதுன்னு சொல்லி, நீ தான் வாங்கியிருக்க, எல்லாம் பண்ணிருக்க, கையெழுத்து ஒண்ணுதான், இது மாதிரி தப்பு பண்ணது உண்மை, திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போ ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதா அப்ப ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், வழக்கு கோர்ட்டு வரைக்கும் போய் போய் சொன்னவங்க தப்பிச்சு தப்பிக்க விடுறாங்க. இவங்க வந்து வழக்கு தொடரும் முன்னே அந்த பணம் வந்து வட்டி மூலம் திருப்பி கொடுத்தாச்சு. அப்போ அவங்கள தூக்கி உள்ள போடு, ஜெயில போடு, 6 மாசம் உள்ள வை, வழக்கு அது இதுன்னு இழுத்தடிச்சு. அப்ப என்ன, யாருக்கு ஒரு ஒரு நீதி? ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி, கனிமொழி மேடத்துக்கு ஒரு நீதி, அதான நடந்திருக்கு. அண்ணா, அதை அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், நம்ம வந்து நூலை அறிந்தவர்களுக்கும் நூலை அணிந்தவர்களுக்கும் நடக்கும் சண்டையாக கேட்டேன். ஆமாம் ஆமாம், அது இங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பங்காறு லட்சுமணன் ஆரம்பித்து சித்ரா லட்சுமணன் வரை வரிசையாக எவ்வளோ முறைகேடுகள், எவ்வளோ உள்ள, ஆனால் அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. மர்மமான சிஏஜியில் என்ன இருக்கு, இது முடிஞ்சதுங்களா? நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பாரத் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆயுஷ்மான் பாரத்தா, அது வாயில நுழையாத பேரா வைப்பான், காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு முடிஞ்சு போச்சு, அதை அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் நம்பர், அந்த நம்பர் என்ன தெரியுமா உங்களுக்கு, 10-9. ஆமா, அதாவது 10-8 9-9-9-9-9 போட்டுருவான். அதே மாதிரி 8-8-8-8 போட்டுறான், அப்படி ஒரு நம்பரே இல்லை. அதுல ஒரு 2 லட்சம் பயனாளிகளுக்கு அதே ஒரே நம்பர்ல போடுறான். அதுல ஒரு அடிக்க என்னன்னா, டிஸ்சார்ஜ் ஆகி நிறைய பேர் போயிட்டான், ஒரு 88,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் அவனுக்கெல்லாம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணதா இருக்கு, அந்த பல பேர் செத்தே போயிட்டான், செத்து போன 1,000 பேருக்கு செத்த பிறகு சிகிச்சை அளித்ததாக, அது 10 கோடி ரூபாய். இந்த மாதிரி அந்த இதில் வந்து 10 கோடி ரூபாய், 1,000 கோடி ஊழல் அது நடந்திருக்குது ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு.
இது போல எல்லா ஊழல்களும் தோல்வி. அந்த ஊழல் ஐவிஎஸ் ஊழல் வெளியில வந்ததுக்கு வேற ஒரு காரணம் வச்சுக்கோங்க. ஆமாமா, நிதின் கட்கரி அவங்களுக்கு உரம் கட்டணும், அதுக்காக அவரை டேமேஜ் பண்ண அடுத்த பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சு விடுவாரோ அப்படின்னு அவருடைய இது பண்ணாங்க. பத்தோடு நிதின் கட்கரிக்கு அவருக்கு இருக்கிற பகைமை வந்து வெளிப்படையா தெரிஞ்சுல பிரதமர் கும்பிட்டுக்கிட்டே வர்றாரு, அவர் கும்பிடல திரும்பி பார்த்துக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் பூஜி ஊழல் தவறு நடந்ததுன்னு சொன்ன உடனே ஆராசா அமைச்சர் ராஜினாமா பதவி விலக்கினார். அதன் பிறகு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வச்சு விசாரணை நடத்தினாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது பல ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்து ஆராசாவும் கனிமொழி அவங்க இருந்தாங்க, நிரூபித்து அவரே வாதாடி நிரூபித்து அந்த நீதிபதி என்ன சொன்னார், நானும் 1.5 வருஷமா ரெண்டு உட்காந்துருக்கேன், யாராவது ஒரு ஆதாரம் கொடுப்பாங்கட்டு, ஒரு ஆதாரமும் இல்லை ஊழல் பண்ணாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டார். கேஸ் நடந்துச்சு இல்லை, காங்கிரஸ் பீரியடாக இருந்தாலும் அந்த கூட்டணி தீர்ப்பு வரும்போது பிஜேபி வந்து பிஜேபி பீரியடில் தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வைக்கலாம்ல, அதானி முறைகேடு, அது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் பெரிய முறைகேடு. ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்திருக்கு, அதுக்கு எதுக்குமே விசாரிக்க கூடாது, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், விவாதம் நடத்தக்கூடாது. 1.5 மணி நேரம் பேசுறாருங்க பிரதமர், அதானின்ற வார்த்தையே உச்சரிக்கல, சில மணிப்பூருங்கிற வார்த்தையும் உச்சரிக்கல, சீனாங்கிற வார்த்தையும் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு, சீனாங்கிற வார்த்தையில வயலும் வரமாட்டேங்குது. அவங்க தான் இப்போ ஒரு திட்டம் வந்து ஒன்று கொண்டு வந்துட்டாங்கல்ல, ஊழல்ன்ற வார்த்தையை வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டு, எஸ் பார்லிமெண்ட் பேசக்கூடாது. ஆமாம் ஆமாம், ஊழல்ன்ற அதான் ஊழலை ஒழிக்கிறது, இதுதான் ஒழிச்சு வச்சு ஊழல் என்ற சொல்லை ஒழிச்சாச்சு. பார்லிமெண்ட்ல இருக்காது, இனிமேல் கிடையாது, பார்லிமெண்ட் அகராதியில ஊழல் என்ற சொல்லே இருக்காது, ஊழல் ஒழிச்சிட்டோம். சோ இவர்கள் நம்ம இவர் சொன்னார்ல, பிரகதி சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னு சொன்னாரு, பேரை மாத்திட்டாருங்க, சொன்னது செஞ்சுட்டாருங்க, இந்தியாவை பாரதம் மாத்திட்டாங்க. எனக்கு உண்மையில கலைஞருக்கு இருந்த அந்த கேலி கிண்டல் அப்படியே இருக்கு. பேரண்ட உண்மைதான், நம்ம வந்து நிறைய பேசிக்கொண்டோம். இன்னும் சில மாதங்களில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர இருக்கிறது. ஸோ வந்து இந்த ஒரு அரை மணி நேரமாக நம்ம வந்து வியாப்ப ஊழலை தொடங்கி பல ஊழல்களை நம்ம வந்து மக்கள்கிட்ட நினைவுபடுத்தியிருக்கிறோம். மக்களுக்கு வந்து நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம பத்திரிகையாளர்கள் இருக்கிறது, அதை பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கல்வி சொந்தங்களுக்காக எங்களோட இணைந்தீர்கள். இந்த ஊழலை பற்றி நம்ம வந்து விரிவாக பேசணும். அடுத்த கட்டமாக இதில் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம திருப்பி ஒரு முறை கூட பேசுவோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் தமிழ் கல்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நிறைய நன்றி. நன்றி, வணக்கம். நிலை இஸ்லாம் சொந்தங்களே, ஏதோ ஒரு இடத்துல ஊழல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக பாஜக சொல்லிக்கிறது. ஆனால் பாஜகவினரை போல ஊழல்வாதிகள் வேறு யாரும் இல்லை என்ற அளவிற்கு ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவை குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.